வணக்கம். நான் உங்கள் அங்கையர்கண்ணி. நாம இன்றைக்கு அணில் வரகு சேமியால உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு 180 கிராம் அளவுள்ள ஒரு பேக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுல நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்போ இதுல நம்ம அணில் வரகு சேமியாவை போட்டுட்டு நல்லா 2 நிமிடத்திற்கு ஊற விட்டுக்கணும். அதற்கு மேலே ஊறுனதுன்னா அது கட்டிப்பட்ட மாதிரியோ குழக்குழப்பாகவோ ஆயிடும். அதனால் இதில் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிடத்திற்கு நம்ம ஊற விட்டுட்டு அதன் பிறகு வடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணீர் நல்லா வடிஞ்சது பிறகு நம்ம இதை இட்லி பானையில் வச்சு வேக விடணும். இப்போ இட்லி பானை வச்சாச்சு. இதில் நம்ம ஊற வச்ச அணில் வரகு சேமியாவை வச்சு இதை வேக விட்டுக்கணும். 8 லிருந்து 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நல்லா சாஃப்டாயிடும். ஏற்கனவே சேமியா நல்லா ஊறியிருக்கு. இப்போது 10 நிமிஷம் வந்துச்சுனாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 8 லிருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போது சேமியா நல்லா வெந்திருக்குது இல்லையா. இதை ஒரு வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஆறின பிறகு உதுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஒரு 2 லிருந்து 3 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் கடலை பருப்பு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து கடலை இதில் சேர்த்துக்கிறேன். கடலை நம்ம சேர்த்து தாளிக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பச்சைக்கடலை தான் சேர்த்துருக்கேன். அதனால் இதை நல்லா நான் வறுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சேமியாவை வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் இதில் போட்டு கடலையெல்லாம் சேர்த்து தாளிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது நம்ம சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 2 கினி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து பெரிய வெங்காயம் 1 சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதும் நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வரகு சேமியாவை நம்ம சேர்த்துட்டு அதன் பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா அந்த கடலை பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் சேரும் பொழுது நமக்கு உப்புமா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்க, உப்புமா நமக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இப்போ இன்னும் நல்லா வேகணும்னு நினைக்கிறவங்க சிறிதளவு தண்ணீர் தெளிச்சிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சும் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். ஆனால் இந்த பக்குவம் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருந்துச்சு. இப்போது சிறிதளவு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க நம்முடைய அருமையான அணில் வரகு சேமியால் உப்மா தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.